ஹலோ சுட்டி குட்டீஸ், ஒரு குட்டி கதை பார்க்கலாமா? தவளையும் சுண்டலியும். அது ஒரு அழகிய குளம். அந்த குளத்தின் அருகில் ஒரு மரப்பொந்து ஒன்று இருந்தது. அந்த மரப்பொந்தில் சுண்டலி ஒன்று வசித்து வந்தது. அந்த சுண்டலிக்கு குளத்தில் வசித்த தவளையுடன் நட்பு ஏற்பட்டது. தினமும் தவளையும் எலியும் சந்திப்பது வழக்கம். ஒரு நாள் எலி தவளையை நீரில் விளையாடி கொண்டிருப்பதை பார்த்தது. உடனே எலி தவளையிடம், எனக்கு நீச்சல் கற்றுத்தர முடியுமா என்று கேட்டது. தவளையும், நாளை உனக்கு நான் நீச்சல் கற்றுத்தருகிறேன் என்று கூறிவிட்டு சென்றது. அடுத்த நாள் சுண்டலிக்கு நீச்சல் கற்றுத்தருவதாக கூறிய தவளை தன்னுடைய காலை எலியின் காலுடன் சேர்த்து ஒரு கயிற்றினால் கட்டி கொண்டது. அப்பொழுது மேலே பறந்து கொண்டிருந்த கழுகு ஒன்று இவைகளை பார்த்து தாக்க வந்தது. உடனே தவளை தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக சுண்டலியுடன் தண்ணீரில் பாய்ந்தது. தண்ணீரில் மூழ்கிய சுண்டலி மூச்சு திணறி இறந்து போனது. அதன் உடல் மேலே மிதந்து போனதும் அதனுடைய கால்கள் தவளையுடன் சேர்ந்து கட்டப்பட்ட நிலையிலே இருந்தது. அந்த சமயம் தண்ணீரின் மீது சுண்டலி செத்து மிதந்ததை கண்ட கழுகு கீழ் நோக்கி வந்து அந்த எலியை கொத்தி கொண்டு ஏறை பறந்தது. அதனுடன் சேர்த்து கட்டப்பட்டிருந்த தவளையும் பருந்தின் பிடியில் சிக்கியது. இரண்டு விருந்து கிடைத்த சந்தோஷத்தில் பருந்தானது தவளையை கொன்று தின்றது. இந்த கதையோட நீதி பார்த்தீங்கன்னா, நாம் ஒருவரை நண்பராக ஏற்றுக்கொள்வதற்கு முன் அதற்கு அவர்கள் தகுதியானவரா என்று யோசிக்க வேண்டும். இல்லையில் தவளைக்கு நேர்ந்த கதிதான் நமக்கு ஏற்படும். பாய் குட்டீஸ், இனி அடுத்த கதையில சந்திக்கலாம். பாய்.